பின்னால் கார்த்திக் அம்பாலியல்னு ஒருத்தர் இருக்கார் பாருங்க, அவரை விட்டா உலகத்தை ஒரு கலை கலைக்கிறவர். லேட்டாக வரவங்கிட்ட நான் காணிக்க வாங்க மாட்டேன், உள்ள அலோவ் பண்ண மாட்டேன்னு பூட்டணும். லேட்டாக வரவங்கிட்ட நான் மெம்பர்ஷிப் வைக்க மாட்டேன், பூட்டிடணும். அப்படியே பின்னாடி திரும்பி அந்த சிரிச்சிட்டு இருந்தவர்கிட்ட, ஏயா இங்கிலீஷ் சர்ச்சில் இப்படிலாம் வராங்களே, உன் பிள்ளைங்கள்லாம் கண்டுக்காமல் பேசினே இருக்கிறாங்களே, இதெல்லாம் உனக்கு தப்பாக தெரியலையான்னு மேடையிலே வச்சு நீ கேட்டனா, ஏன் இன்னும் ஆசீர்வாதமும் பெருக்கமும் வரல தெரியுமா? இஷ்டத்துக்கு உட்காந்து கண்ட கழுதையை பார்த்துட்டு இருக்கிறோம். இங்கே போய் நீங்கள் இஷ்டத்துக்கு கண்ட கழுதையை பார்க்குறீங்களே, தேனுடைய ராஜ்யத்தில் வேலை இல்லையா? உலகத்தை நல்லா கலக்குறப்போ ஐயோ கலக்கு கலக்கு தாங்க கலக்குறேன், கலக்கு போய் தாங்க. உலகத்தை கலக்குறவங்க எல்லாம் மேடையில் இருக்கிறாங்க. இந்த பின்னால் கார்த்திக் அம்பாலியல்னு ஒருத்தர் இருக்கார் பாருங்க, அவரை விட்டா உலகத்தை அவர் கலக்கு கலைக்கிறவர். தேவன் அதுக்கு தான் எழுப்பி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன கலக்கு வரும் பா, காபி டீ கலக்கு வரா? உலகத்துல போய் ஃபுல்லா டீ டீ கடை தான் வரணும். உலகத்தை கலக்குறவர் என்னென்ன காமெடி பண்றாரு, எப்படி கலக்கியிருக்காரு இவர். உண்மையிலேயே உலகத்தை கலக்குற பைபிள்ல ஐயோ உலகத்தை கலக்குறவர்கள் இங்கேயும் வந்துட்டாங்கன்னு சொல்ற அளவுக்கு ஒருத்தானாளா அப்படின்னு நாங்க சொல்ல போறதுல நாங்கள் கேள்வி தான் கேட்க போகிறோம். நீங்கள் உங்கள் கமெண்டில் கீழே தெரிக்க விடணும், சரியா? இந்த வீடியோ எண்டில் இந்த முட்டாள்தனமாக பேசின மோகன்ஜிக்கு ஆண்டவரை பற்றியும் தெரியாது, இந்த உலகத்தை கலக்குறவங்க யார் அந்த மனுஷங்களை பற்றியும் தெரியாதுன்னு அப்பட்டமாக தெரிய வரும் பாருங்கள். டே கமாலியலை பற்றியும் தெரியாதுன்னு கண்டிப்பாக தெரிய வரும், அதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போறோம், வாங்க. எவன் தான் இந்த லெக்கின்ஸை கண்டுபிடிச்சானு தெரியல, தீய வச்சு எரிக்கணும் அதெல்லாம். அந்த லெக்கின்ஸை போட்டு இதுல வேற நீங்க இவ்வளவு வர கட்டிங் வேற உங்களுக்கு. என் சபைக்குள்ள ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன், ஒரு ஆள் உள்ள லெக்கின்ஸ் போட்டு வரக்கூடாது. சர்ச்சுக்குள்ள ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கேன், ஒரு ஆள் உள்ள லெக்கின்ஸ் போட்டு சபைக்குள்ள வராத, வெளியே போயிரு. நீ அப்படி ஒன்னும் ஆராதிக்க வேண்டாம். வருவாங்க அவங்கள போயிட்டு அப்படியே மேல இங்கிலீஷ் சர்வீஸ் நடக்கும், அங்க போய் சொல்ல பாப்போம். இங்கிலீஷ் தெரிஞ்சா சொல்ல மாட்டானா? டிரான்ஸ்லேட்டர் வச்சிருப்பாங்க, கவலைப்படாதப்பா, அங்க போய் பேசு. டிரான்ஸ்லேட்டர் வேற ஏதாவது டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அப்படி இல்லையா, அந்த இங்கிலீஷ் சர்வீஸ் நடக்கும் இல்லையா 9 மணினா, 9 மணி சர்ச்சுக்கு 9:30 தான் ஆடி ஆடி வருவாங்க. அங்க வெளியில நின்று ரோட்ல நின்று, ஏய் இப்படி குட்டப்பாவாடை போட்டு வரியே அசிங்கமா இல்லையான்னு கேளு, அங்க போய் கேளு. ட்ரௌசர் ஷார்ட்ஸ் போட்டு வரும், அதை போய் நிப்பாட்டு. டேய் நீ இப்படி இருந்தா எப்படி, நீ இதெல்லாம் சர்ச்சைக்கு இப்படி வரக்கூடாது, வீட்லேயே இப்படி இருக்கூடாது அப்படின்னு போய் அங்கே பேசு. அப்போ நீ உலகத்தை கலக்குறவங்க அப்படின்னு சொல்லி நாங்களும் கை தட்டுறோம். இந்த அப்பாவி மக்கள்கிட்ட போய் உங்க உயரத்தை காட்டாத. இப்போ நம்ம வீட்டு சர்ச்சை விசுவாசி ஒண்ணு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல லெக்கின்ஸ் போட்டு வருது அப்படி. ஏ நீ சர்ச்சுக்குள்ள போடுறத போடாதோட வெளியே தானே முதலே போடக்கூடாது? நீ வெளியே சாட்சியா இருந்தானே முதல்ல. இங்கிலீஷ் சர்ச்சில் இப்படிலாம் வராங்களே, உன் பிள்ளைங்க எல்லாம் கண்டுக்காம பேசினே இருக்கிறாங்களே, இதெல்லாம் உனக்கு தப்பா தெரியலையான்னு மேடையிலே வச்சு நீ கேட்டனா, எப்படி முகமுகமாய் பவுல் எழுத்தாரோ அப்படி மேடையிலே வச்சு நீ கேட்டனா? அதெல்லாம் பண்ண மாட்டாங்கப்பா, எனக்கு கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்கு அவங்க பேரெல்லாம் உங்களுக்கு கம்பேர் பண்ணி பேசுறதுக்கு. சரி ஒரு வீடியோ வேண்டி பேசுறேன், சரியா? அப்படி கேட்டனா உலகத்தை கலக்கிறோம் வந்துட்டான்டா. எப்படிப்பா அப்படி கேட்க முடியும், அவங்கெல்லாம் எப்படி ட்ரெஸ் போட்டா எப்படி கேட்க முடியும்? இங்க ஏன் இன்னும் ஆசீர்வாதமும் பெருக்கமும் வரல தெரியுமா? ஏன் இன்னும் தடப்பட்டுக்கிட்டே போது தெரியுமா? பயமே இல்லை, இஷ்டத்துக்கு வாழ்றோம், இஷ்டத்துக்கு ஜீவிக்கிறோம், இஷ்டத்துக்கு உட்காந்து கண்ட கழுதையை பார்த்துட்டு இருக்கிறோம், இஷ்டத்துக்கு உட்காந்து கண்ட கழுதையை பார்த்துட்டு இருக்கிறோம், இஷ்டத்துக்கு உட்காந்து கண்ட கழுதையை பார்த்துட்டு இருக்கிறோம். ஏண்டாப்பா இஷ்டத்துக்கு உட்காந்து கண்ட கழுதையை பார்த்துட்டு இருக்கோன்னு அப்பாவி மக்கள்கிட்ட உன் உயிரத்தை காட்டுறல, இங்க காட்டு.
இங்கே போய் நீங்கள் இஷ்டத்துக்கு கண்ட கழுதையை பார்க்குறீங்களே, தேவனுடைய ராஜ்யத்தில் வேலை இல்லையா? தேவனுடைய ராஜ்யத்துக்கு கட்டுறதுக்காக மக்கள் கொடுத்த காசில் இப்படிலாம் சுகபோகமாக வாழ்ந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பின்னாடி போகிறீங்களே, இது உங்களுக்கு தப்பாக தெரியலையான்னு அங்கே கேட்டேன்னா உலகத்தை கலக்குறவன் இங்கேயும் வந்துட்டான் அப்படின்னு சொல்லி நாங்களும் ஆண்டு வேடிக்கை பார்ப்போம். அப்படி கேட்க முடியலன்னா நம்ம பால் தினகரனும் மோகன் சிங்கும் ரொம்ப க்ளோஸில், நம்ம மோகன் சிங்கும் நீங்களும் ரொம்ப க்ளோஸில், அதனால் அட்லீஸ்ட் மோகன் சிங்காச்சும் சொல்லுங்கள். அவரை கேட்க வைங்க, இல்லைன்னா டம்மி பீஸு கம்முன்னு இருக்கணும். பகவான் 1 Kings 10 இப்படிப்பட்டவர்களை உங்கள் வீட்டில் ஏற்றுக்கொள்ளாமலும் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லாமலும் இருங்கள். இப்படி வாழ்த்துக்கள் சொல்லுகிறவன் அவனுடைய செத்த கிரியர்களுக்கு பங்கு உள்ளவனாக இருக்கிறான். பாடாதீங்க, சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்களே. நல்லா இருக்கிறத சரி, அதில் பங்கு இருக்கு பண்ணாதீங்கன்னு சொன்ன இவர் என்ன பண்ணாருன்னு பார்ப்போமா? பாருங்கயா, பாட்ட பாடாதீங்க, ஆடுங்க டான்ஸ், டண்டட ஆடுங்க. நப்பா கலக்குவார்னு பார்த்தா கலக்கு கலக்குன்னு கலக்குனுங்கிறாரு டான்ஸ் வேறு. பார்த்தீங்களா, ஒருவேளை இது பழசு, இது ரொம்ப முன்னாடி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா சரி. இன்னும் 2 கேள்வி. அப்போ அகஸ்தின் ஜெயக்குமார் அந்த பாட்டை பாடினாரா? அவர் பாட்டுதான் அப்பாவி மக்கள்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி உன் வாய எங்க காட்டணும் தெரியுமா? இவர்கிட்ட காட்டணும். எங்களுக்கு தான் அவர்கிட்ட போய் சேர்றதுக்கு, கிட்டி சேர்றதுக்கு அந்த ஆக்சஸ் இல்ல. நீங்க எல்லாம் பக்கத்துல உட்காந்து பாயாசம் சாப்பிட்டாலு கேக்கணும். அப்படி அவர் ஒத்து வரலன்னா பப்ளிக்ல சொல்லணும், அவர் இப்படி பண்ணிட்டாரு தப்பு, நீங்க பண்ணாதீங்க அப்படி சொல்லணும். அவர் கணக்கு அப்போ உலகத்தை கலக்கிறவன் வந்துட்டான்னு நாங்களும் யோசிப்போம். ஆனா அதை நீ பண்ண மாட்டே, அதனால நீ ஒரு டம்மி பீஸு. வலபாய் படையில் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கிறிஸ்தவனை நீ நசுக்காத, அவன் மூட்டை பூச்சி மாதிரி பெருகி கொண்டே இருப்பான். அதனாலதான் குஜராத்ல 3000 crore சிலை, அது ஒரு அடையாளம். ஏன் தெரியுமா? தேவ ஜனம், நீ மைனாரிட்டி அல்ல. பிஜேபி மாட்டா சம்பந்தம், அவ்வளோ கோடி கொடுத்து செலவு வைக்கணுமான்னு அவன் மூக்கால் அழுதுகிட்டு இருக்கான். அதை கொண்டு போய் எனக்கு பெருமை உலகத்தை நல்லா கலக்குறப்போ, ஐயோ கலக்கு கலக்கு தாங்க முடியல, உலகம் கலக்குது ரெடி கலக்கு போய் தாங்க குறித்த பயம் கிறிஸ்தவர்களுக்கு வரணும். ஆராதனை 9 PM ஆடி ஆடி 9:30 வர்றவர்களுக்கு பயணி வரணும். அப்படி பயம் வரணும்னா நீ பேதுருவா மாறணும். மாறுவியா? முடியாத பரிஸ்தாவிக்கு விரோதமா நீ இந்த மாதிரி லேட்டா வரியன்னு சொன்னோடனே அவன் செத்து உழணும். அப்படி லேட்டா வந்தவனா செத்து உழுந்தான். சரி விடு, அப்படி சொன்னோடனே அவன் சாகணும் செத்தாடா? இல்ல, முதல்ல ஆக மொத்தத்துல நீ யாரா? இல்ல அப்போசலனா? இல்ல, அதனால இதெல்லாம் நடக்காது. சரி, இது ஒரு பக்கம் வச்சுக்குவோம். அவங்களுக்கும் தெரியும் நீ யாரா இருக்க தெரியுமா? நீ யாரா இருக்க தெரியுமா? இந்த பார், ஏசையா சத்தமாஞ்சி. டேய் தரவா சபைக்கு லேட்டா வரவா? ஆடிக்கினே வரா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உலகத்தை கலக்குனா நம்ம கூட அப்படியே குலுங்கி கலங்கணுமே. அவன் தான் அவங்க வயித்த கலக்கிட்டு இருக்கும் போல, அதான் லேட்டா வந்திருக்கான். ஸ்கூலுக்கு லேட்டாக போக மாட்டிய, காலேஜுக்கும் லேட்டாக போக மாட்டிய, ட்ரெயினுக்கும் லேட்டாக போக மாட்டிய, ஃப்ளைட்டுக்கு 1 hour 1.5 hours முன்னாடியே போவீங்க, டொமஸ்டிக்குக்கு இன்டர்நேஷ்னலுக்கு 2.5 hours 3 hours முன்னாடி போவீங்க. ஆனால் நாங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு லேட்டாக தான் வரோம். பா என்னப்பா கலக்க ஆரம்பிச்சிட்டானா? இங்கே போட மாதிரி. சரி, ஸ்கூலுக்கு நீ லேட்டாக போனது இல்லையா? ஸ்கூலுக்கு 9 PM ஸ்கூலுக்கு 9:30 போவேன். எப்போவே நான் லேட்டாக தான் பார்ப்பேன்.
ஸ்கூல் அதெல்லாம் கொடுப்பா, ட்ரெயின் ஃப்ளைட் டிரான்ஸ்போர்ட். ஓகே ஓகே, லேட்டா போக முடியுமா அப்படின்னா ட்ரெயினே லேட்டா போக முடியும். இன்னொரு பக்கம் சொல்றேன், நான் ஏன் கரெக்டா போறேன் ட்ரெயினுக்கு ஃப்ளைட்டுக்குன்னா அது எனக்காக நிக்காது நிக்காது, ஓடிடும். சரியா, என்னால நினைச்சாலும் லேட்டா போனா அதுல ஏற முடியாது. இன்னொரு பக்கம் ஃப்ளைட்டு அந்த செக்இன் டைமுக்கு முன்னாடி போகலன்னா, அந்த குறிப்பிட்ட டைம் முன்னாடி போகலன்னா உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க, பூட்டிடுவாங்க. ஃப்ளைட் அங்கே தான் இருக்கும், நீ அந்த செக்இன் டைமுக்கு முன்னாடி போகலன்னா பூட்டிடுவாங்க. அப்போ இவன் என்ன பண்ணும், நீ என்ன பண்ணணும், லேட்டாக வரவங்ககிட்ட நான் காணிக்க வாங்க மாட்டேன், உள்ளே அலோவ் பண்ண மாட்டேன்னு பூட்டணும். லேட்டாக வரவங்ககிட்ட நான் மெம்பர்ஷிப் வைக்க மாட்டேன், பூட்டிடணும். லேட்டாக வரவங்களுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, அவங்க பணத்துக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை, ஒரு பைசா கூட அவங்களது வேண்டாம் அப்படின்னு அவங்கள உள்ள அனுப்பாம பூட்டிடணும். இன்னும் சர்ச்சுன்ற ஒரு இடத்த வந்து ஒரு ஸ்கூல் மாதிரியே கட்டி, நீ லேட்டா வந்தாலும் பரவாயில்ல காணிக்க டைம் முன்னாடி வந்துருன்னு காணிக்கைய லேட்டா வைக்கிறது. நீ முதல்ல அவங்க மக்கள்லாம் சீக்கிரம் வர மாட்டாங்க, இத்தனை பாட்டை போடலாம், நம்ம கடைசியில பிரசங்கம் பண்ணலாம், கடைசியில காணிக்க வச்சிடலாம். நீ அவ்வளோ யோக்கியனா இருந்தா காணிக்கைய ஸ்டார்டிங்க 9 மணி சர்ச்சுனா 9 மணி காணிக்க இடம் பார்ப்போம். 9 மணிக்கு காணிக்க இருக்குதுப்பா, தெரியுதா? இதனாலதான் நீ ஒரு டம்மி பீஸு, உலகத்தை கலக்கெல்லாம் உனக்கு துப்பு இல்லைன்னு சொல்றோம். இப்போ இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்க தயவு செஞ்சு மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய எதிர்ப்பை தெரிவிங்க. இன்னொன்னு சொல்றேன், நம்ம சேனலில் இங்கே கமெண்ட் பண்ணுறதை விட நீங்கள் அப்படி போகும்போது ஏதாவது அப்படி கிராஸ் ஆச்சுன்னா அங்கே கமெண்ட்லேயே ரோஸ்ட் பண்ணுங்க. நாங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உண்மையிலே பண்ணிட்டு தான் இருக்காங்க. நாங்கள்லாம் வீடியோஸ் போடுறதுக்கு முன்னாடியே ஒரு சிலர் நிறைய பேர் கமெண்டில் ரோஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ சும்மா தெரிக்க விடுங்க. உங்களால் அந்த கமெண்ட்ஸு ஆஃப் ஆயிடணும். இதனால் ஐயா மோகன் சி அவர்களே, உங்களுக்கு ஆண்டவரும் தெரியாது, கூட இருக்கிற கமாலியிலையும் தெரியாது, ஆனா மக்களை கவர்ந்து வாய்க்கு வந்தது உளறிட்டு போக மட்டும் தெரியும். மக்களே, தோ இந்த ரெண்டு பேர் பின்னாடி ஓடுங்க, அவங்க நல்லா கலக்குவாங்க, கூட்டணி கட்சி மாதிரி ஓடுங்க. இப்போ புதுசா கமாலியை லேஞ்சு அப்படியே பொங்குறாருல, அதனால அவரை பிடிச்சா அவருடைய ஆளும் இவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படிதான், ஓடுங்க ஓடுங்க.